ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சாம் கரன் தான், அர்ஷதீப் சிங் தான், என்ன பேச போறேன்னு புரிஞ்சிருப்போம். பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ்ட்டா 13 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. அதை பத்தி என்னோட விமர்சனம் அப்சர்வேஷன் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. சூப்பர் மேட்ச், அண்டில் த லாஸ்ட் பால் வாஸ் போல்ட். யூனோ மேட்ச் இந்த பக்கமா அந்த பக்கமா, மேபி லாஸ்ட் ஓவர் வரைக்குமே, லாஸ்ட் ஓவர் 3 பால் வரைக்குமே சொல்லலாம். அர்ஷதீப் சிங் பிரமாதமான போலிங். எனக்கு கேட்டீங்கன்னா இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் ஸ்பெல் ஆஃப் திஸ் ஐபிஎல். ஆனால் 4 விக்கெட் எடுத்ததுக்காக மட்டும் சொல்ல, கிவன் த கண்டிஷன், பேட்டிங் பிச்சு, யூனோ ஃபிளாட் விக்கெட்டு, டீம் அகேன்ஸ்ட் யூ இஸ் வாட் மும்பை இந்தியன்ஸ், பெரிய பெரிய நேம், டிம் டேவிட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், அவங்களுக்கு எதிர இந்த மாதிரி போலிங் போறனா ஒரு சின்ன பையன். சூப்பர். நான் எப்பவுமே சொன்னேன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர், அகேன் ஐ ஆம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ். ஸோ பிரம்மாந்தமாக போட்டப்பல அந்த பையன், வெரி சூன் டெஸ்ட் மேட்ச் விளையாடலாம் அவர் இந்தியாவுக்கு. எனிவே, ரோஹித் சர்மா ஐ மீன் நிறைய போலிங் சேஞ்சஸ்ல மிச்சஸ் மிஸ்டேக் பண்றாரு, கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டாரோ தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் ஷுட் நெவர் டேக் இட் ஈஸி அட் ஆல். ஃபீல்டிங் அப்ப சொல்றேன் நான், லாஸ்ட் 5 ஓவர்ல 96 ரன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் 31 ரன் ஒரு ஓவர்ல, அவர் புது நியூ கமர், வி நோ தட். பட் அவர் அடிச்சது ஒன்றும் ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இல்லை, அதுதான் சாம் கரன். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் அவரோட பேட்டிங்காக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. 55 ரன்ஸ், 5 4 4 6 கிட்டத்தட்ட 189 ஸ்ட்ரைக் ரேட்டு. வென் சிப்ஸ் வேர் டவுன், 83 for 4 பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட. இவ்வளவு ரபாடா கிடையாது, தவன் கிடையாது, யங் கேப்டன். நானே கூட போன மேட்சஸ்ல சொல்லியிருந்தேன் சாம் கரன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், எதுக்காக அவரை கேப்டனை போட்டாங்கன்னு. பட் டுடே எஸ்டர்டே யூ ப்ரூவ் தட், யூ ப்ரூவ் மீ ராங், ஐ ஆம் அ குட் பிளேயர் ப்ரோ அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட் இங்கிலாந்து கேப்டனை கூட வரலாம் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல். நேற்று பார்த்து அவரோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், இன்னும் போலிங் சேஞ்ச் ஆகட்டும், வந்து துரு துருன்னு இருக்கிறது, பேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னை எடுத்துக்கிட்டு பிரமாதமாக அந்த இடத்துல ரோஹித் சர்மா எங்கே போட்டு விட்டோம்னா, பியூஷ் சாவ்லாக்கு 3 ஓவர் தான் கொடுத்தாரு. பியூஷ் சாவ்ல 3 ஓவர், ரித்திக் ஷோக்கின் 3 ஓவர் தான் கொடுத்தாரு. ரெண்டு பேர் சேர்ந்து 6 ஓவரில் 39 ரன் தான். ரோஹித் சர்மாக்கு நல்லா தெரியும், அங்கே பிறந்து வந்தவர் மும்பை, பால் பருக்கு டமால் டிமில் அடி உழுது. ஆர்ச்சர் அண்ட் பேரண்ட் ராஃப் ஆர்குபிலி த பெஸ்ட் போலர்ஸ், 6 ஓவரில் 89 ரன்ஸ், 2 விக்கெட்டு. அங்கே தான் மேட்ச் மாறிடுச்சு. 6 ஓவர்ஸ் 89 எங்க, 6 ஓவர்ஸ் 39 எங்க. சாவ்லாக்கும் ஷாக்கினுக்கும் ஒரு ஒரு ஓவர் பாக்கி வர இருக்கு. அவர் மட்டும் சாவ்லா, அவங்க பிரிவு சாவ்லா போட்டிருந்தாருன்னு வச்சுக்கலாம், அவர் மேபி சாம் கரன் அவுட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அனுப்ரீத் சிங் அவுட் பண்ணிருக்கலாம். ட்ரை தட், என்னமோ தெரியல, ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர்னால அலர்ஜி நினைக்கிறேன் ரோஹித் சர்மாக்கு. அப்படிதான் வேர்ல்ட் கப் செமி ஃபைனலில் கொண்டு போய் சாவ்லாக்கு ஒரு மேட்ச் கூட கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருந்தா 10 விக்கெட்ல தோத்துட்டு வந்தாங்க. எப்போதான் தே வில் லேர்ன், ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு இன்னும் அந்த இடத்துல தான் கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா அப்போ ஸ்பின்னர் போல் ஃபுல் 4 ஓவர்ஸ் மேன், எல்லா டீமும் போட்டுட்டு இல்லை. சிஎஸ்கேல ஸ்பின்னர் வச்சு உங்களுக்கு அவுட் பண்ணல. ராஜஸ்தான் ராயல் யூ ஹேவ் த வெப்பன், அவருக்கு பிள்ளை அவர் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு சாவ்லா மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன்ல. ஜெயிச்ச மேட்சை விட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 83 for 4 214 for 8, 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 92 ரன்ஸ். எங்கே அடிக்க போகிற, எவ்வளோ அடிப்போம், 20 30? இந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. சச் எ பிக் கேப்டன், 5 கப் ஜெயிச்சவங்க நீங்க, யுவர் கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் அ டீம். இப்ப டீம் இஸ் நாட் குட் இதான் ஆகும். சாம் கரனும் ஹர்ப்ரீத் சிங் 92 ரன்ஸ் அடிச்சாங்க, எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. இல்லை சாம் கரன் ஸ்கோர் ஆகும், ஹர்ப்ரீத் சிங் 41 of 28 பால். ஜிதேஷ் சர்மா அப்பா 4 6 விளையாண்டதே 7 பால், அதில் 4 6 7 பால், 25 ரன் தான் அடிச்சாரு 7 பால்ல, 357 ஸ்ட்ரைக் ரேட். சி திஸ் இஸ் வாட் யூ கால் ஹிட்டிங், ஷியர் ஹிட்டிங். பவர் பிளேல 58, 15 ஓவர் 118, லாஸ்ட் 5 ஓவரில் 96 ரன். இந்த மாதிரி ஹோம் பிச்செல்லாம், ஹோம் க்ரௌடுக்கு முன்னாடி இருந்த க்ரௌடில் மொத்தத்தில் ஒரு 40-50 பேர் தான் பஞ்சாப் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு 20 பேர் பஞ்சாப் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். அத்தனை க்ரௌடுக்கு முன்னாடி அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாருன்னா சூப்பர். சேஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, சீக்கிரம் இஷான் கிஷன் அவுட் ஆகிட்டாரு. 76 ரன் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரோஹித் சர்மா அண்ட் கிரீன் அண்ட் கிரீன் கேமரன் கிரீன் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் காமிச்சார். அவர் வாய் இஸ் இஸ் ஒர்க் தட் மச், என்ன ஹியூஜ் மணி வாங்கினாங்க இல்லையா. அவர் பிரமாதமாக 67 3 6 155 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூரியகுமார் யாதவ் அருகுபிள்ளி த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஒயிட் பால் கிரிக்கெட் இந்தியாவில் T20 ரைட் இஸ் பெஸ்ட், 57 of 26 பால், 7 4 3 6, 219 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூரியகுமார் இருந்த வரைக்கும் ஈஸியாக போயிட்டு இருந்தது மேட்ச். பட் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஓவர் ஸ்பெல், லாஸ்ட் 6 ஓவரில் 83 ரன் வேணும் உங்களுக்கு. அவங்களால 5 ஓவரில் 96 அடிச்சாங்க, லாஸ்ட் 2 ஓவரில் 31 வேணும். 19th ஓவர் நேதன் எலிஸ் அவர் 15 ரன் கொடுத்தா, லாஸ்ட் ஓவர் 16 ரன். டிம் டேவிட் அங்கே தான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டார், கடைசி 5 பால் அவர் விளையாடவே இல்லை. லாஸ்ட் ஓவர் ஒரு 15 ரன் அடிக்க முடியும்னா ஒன்லி பர்சன் ஹூ குட் டூ இஸ் டிம் டேவிட் தான். சொல்ல திலக் வர்மாலாம் ஸ்கோர் பண்ணார், அப்போ தான் அவரே வந்திருக்காரு. திலக் வர்மா ஒரு 5-6 பால் வேணும் நம்ம செட் பண்ணுறது, செட் ஆகிறதுக்கு. அதுவும் பர்ஃபெக்ட் யாருக்கார் ஹர்ஷதீப் சிங் போடுறாரு, போல்டு ஸ்டம்ப்லாம் உடஞ்சிடுச்சு. ஸோ டிம் டேவிட் அங்கே சிங்கிள் எடுத்துக்கூடாது, ஒரு சிங்கிள் அவாய்ட் பண்ணிடுறது தான் என்னோட ஒப்பீனியன். தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்,
பிஃபோர் த ஓவர் தண்ணி கிளவுஸ் ஏதாவது கொடுத்து சொல்லி அமைச்சிருந்திருக்கணும் ரோஹித் சர்மா. அதுப்பா ஸ்ட்ரைக் பண்ணி வச்சிருப்பாங்க. திலக் வர்மாலாம் குட் பிளேயர் தான். லாஸ்ட் திடீர்னு வந்து லாஸ்ட் ஒரு பால்ல சிக்ஸ் அடினா எங்க அடிக்க முடியும்? அவுட் தான் வாங்க. பிச் அனலைஸ் பண்ணும், எப்படி பால் மூவ் ஆகுதா, ஸ்விங் ஆகுதா, அட்மாஸ்பியர் கிராஸ் பண்ணும். அந்த டைம்ல டீம் டேவிட் செட் ஆன பிளேயர், 25-13 பால் 2-2 சிக்ஸ் அடிச்சாரு. பட் நாட் அவுட் இந்த எண்ணில் இருந்தாரு. அவங்களும் நல்லா சாம் கரன் ஃபீல் செட் பண்ணி டீம் டேவிட்க்கு ஒரு சிங்கிள் கொடுத்து இங்க வச்சுட்டு திலக் வர்மா அண்ட் நேஹால் வதீரா ரெண்டு பேரையும் போல்டு பண்ணாரு அர்ஷ்தீப் சிங். வெரி குட் எஃபர்ட், வெரி குட் கேப்டன்சி. பெஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஐபிஎல் என்ன கேட்டீங்கன்னா போலிங் ஸ்பெல் அர்ஷ்தீப் லெப்ட் ஆர்ம் பாஸ் போலிங். பவர் பிளே வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அவங்க 58, மும்பை இந்தியன்ஸ் 54. 15 ஓவர்ஸ் 108 பஞ்சாப், வேற மும்பை 149 for 2, 31 ரன் அஹெடா இருந்தாங்க. மேட்ச் மாறினது வந்து பஞ்சாபோட லாஸ்ட் 5 ஓவர்ல 96 ரன், மும்பை லாஸ்ட் 5 ஓவர்ல 52 ரன் தான் அடிச்சாங்க. 44 ரன் டிஃபரன்ஸ் அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல. தட் இஸ் வெரி யூ லாஸ்ட் 31 ரன். 16th ஓவர் புது பையன் அர்ஜுன் மேக்கன் பிளேம். ஆர்ச்சர் இவங்களுக்குமே அடி விழுவதும் போது இல்ல இந்த யங் டீமை வச்சுட்டு இவர் கொண்டு வந்தாருன்னா ரியல் விஷயர். கேப்டன்சி வாஸ் வெரி குட், இஸ் பேட்டிங் வாஸ் வெரி குட். பேட்டிங் இஸ் அ போலர், போலிங் ஆல்ரவுண்டர், ஆனால் பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்லை. பென் ஸ்டோக் மாதிரி ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஸ்கில்லுக்காக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறேன்னா எதிர் டீம் வந்து டின் போல் ப்ராப்பர்லி இருந்தார். டின் பிளான் டு கெட் இம் அவுட், ஸ்பின்னரை சரியாக யூஸ் பண்ணலாம். எப்போ சொல்றேன் எக்ஸ்பென்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ், தே ஆர் விக்கெட் டேக்கர். நேற்று எக்ஸ்பென்ஸ் கூட இல்லை ப்யூ சேவலா. அவரு ரித்திக் ஷோக்கின் ரெண்டு பேரும் சேர்ந்து 6 ஓவர்ல 39 ரன் தான், 5 ஆவரேஜ் வேற. அவங்க பாருங்க ஆர்ச்சர் மேன்ன்றோம் ஃபாரின் பிளேயர்னா எல்லாம் 4 ஓவர் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. 6 ஓவர்ஸ் 89 ரன்ஸ் முடிஞ்சு போச்சு. அங்கே ஆஸ்கிங் டூ மச். இதுக்கு முன்னாடி 2017 இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை மும்பை இந்தியன்ஸுக்கு பஞ்சாப்க்கு எதிராக. இதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் 2017 230 அடிச்சாங்க ஃபார் 3, 230 for 3. சேஸ் பண்ணும்போது மும்பை இந்தியன் 223 for 6, 7 ரன்லேயே என்னமோ தோத்து போயிட்டாங்க. ஆமாம், இது செகண்ட் டைம் இந்த மாதிரி யூ சேஸில் தோத்தது. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. நீங்கள் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சஸ் இருக்குது, அதில் பிளேயிங் லெவன் டூ யூ நோ ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. உங்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். இந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா தேங்க்ஸ் பண்ணலாம். வியூ ஒரு 40 ருபீஸ் தான் அப்போர்ட் பண்ண கொடுங்க, சேனலில் செக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.